வணக்கம் நண்பர்களே, ஒரு முக்கியமான தகவல் ஒன்று பார்த்துடலாம். வரக்கூடிய மாதங்களில் டிஎன்பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வரதா சொல்லியிருக்காங்க. அப்போ டிஎன்பிசி கிளாஸ் நான் படிக்கணும், டிஎன்பிசி போஸ்டிங்கில் போகணும், ஆனால் என்னால் டைரெக்டாக போய் ஆஃப்லைனில் படிக்க முடியாது. ஆன்லைனில் எப்படி படிக்கிறது? அப்புறம் ஆன்லைனில் எப்படி கிளாஸஸ் போக போகுது? ஆன்லைனில் மென்டார் செஷன் எப்படி போக போகுது? அதை தாண்டி ஆன்லைனில் நான் எப்படி டெஸ்ட் எழுத போகிறேன்? இதற்கான சந்தேகங்களை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காகவே நம்மளுடைய டிஎன்பிசியில் உங்களுக்கு இலவசமாக கிளாஸஸ் கொண்டு போகிறாங்க. என்ன கிழமைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய வியாழக்கிழமை ஜனவரி 18 இதற்கான கிளாஸஸ் உங்களுக்கு இருக்க போகுது. மாலை 7 இருந்து 8:30 வரைக்கும் இந்த கிளாஸ் இருக்கும். இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த லிங்க்கில் என்ன டீடைல்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த கிளாஸில் எப்படி நீங்கள் கலந்துக்கணுமோ அதில் நீங்கள் உங்களுக்கான லிங்க் அனுப்புவாங்க. இந்த கிளாஸில் கலந்துக்கிட்டு உங்களுக்கான சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. நம்ம இன்றைக்கான கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, வாங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 10வது 9வது தமிழ் பாடப்புத்தகத்தில் பாக்ஸ் கனண்டு கொடுத்துருக்காங்கல்ல, அதை நம்ம பார்க்க போகிறோம். என்ன காரணத்துக்காக நம்ம பார்க்குறோம்னா, நீங்கள் பழைய கேள்வித்தாள்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசியில் கேட்ட கேள்வித்தாள்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் பாடப்பகுதியில் பாக்ஸ் கனல்லிருந்து கேள்விகள் அதிக அளவில் கேட்குறாங்க. அதிக அளவில் நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்போ இதற்கு முன்னாடி நம்ம ஒரு 2 பாக்ஸ் கனல் பார்த்துருப்போம், அதிலிருந்து எவ்வளோ கேள்வி ரிப்பீட்டடாக வந்திருக்கும். நீங்கள் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தா தெரியும். அதே மாதிரி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம அதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் முதலாவதாக என்ன பார்க்க போகிறோம்னா, குமரகுருபர் நூல் சம்மந்தமாக பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது யார்? நூல் சம்மந்தமாக நம்ம பார்க்குறோம், நூல்வெளி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சரியா? அதில் குமரகுருபரர் இயற்றிய முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழில் செங்கீரை பருவத்தின் 8 பாடல் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. நம்மளுடைய பாடப்பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க? செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம்ல. அதாவது சிற்றில் சிறுதேர் சிறுவரை, கலங்கு அம்மானை ஊசல், காப்பு செங்கீரை தாள், சப்பானி முத்தம் வருகை அம்புலி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம்ல. அதில் செங்கீரை பருவத்தில் இருக்கக்கூடிய 8 பாடலை தான் நம்மளுக்கு பாடல் பகுதியாக கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் எழுதுனது யாருன்னு சொல்லி எக்ஸாமில் கேட்பாங்க, குமரகுருபரர். ரொம்ப சிம்பிளாக எக்ஸாமில் நிறைய டைம் கேட்பாங்க. சரிங்களா? முத்துக்குமார், ஏன்னா நம்மளுக்கு புத்தகத்தில் இதான் இருக்குது. அப்போ இது அப்படியே மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. சரியா? அடுத்து 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் என்பது 96 வகையான சிற்றிலக்கியங்களில் ஒன்று. இதில் இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு, யார்? இறைவன் இருக்கலாம், தலைவராக இருக்கலாம், அரசன் இருக்கலாம், அவளை தான் பாட்டுடை தலைவனாக பாடியிருக்காங்க. அவரை குழந்தையாக கருதி பாடுவர். சரிங்களா? இறைவன் இருந்தாலும் குழந்தை தான், தலைவனாக இருந்தாலும் குழந்தை தான், அரசராக இருந்தாலும் குழந்தை தான். அந்த பாட்டுடை தலைவர் அனைத்தையுமே எல்லாருமே குழந்தையாக பாவித்து பாடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாட்டுடை தலைவரின் செயற்கரிய செயல்களை எடுத்தியும் போது பிள்ளைத்தமிழ். சரிங்களா? அந்த பாட்டுடை தலைவராக யார் வச்சுருக்காங்களோ அவருடைய செயற்கரிய செயல்கள், நல்ல செயல்களை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இயம்புதல், வெளிக்கொணர்தல் அர்த்தம். சரிங்களா? இயம்புதல் அப்படின்னா வெளிக்கொணர்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? அடுத்து இயம்பு இலக்கியம் அப்படின்னு சொல்லி படிப்போம்ல, இலக்கியம். அதில் பிரித்தோம்னா இலக்கு பிளஸ் இயம். இயம் என்பது வெளிக்கொணர்தல், நம்மள இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை வெளியில் கொண்டு வர்றோம். யாருக்காக கதை எழுதுறோம், யாருக்காக கவிதை எழுதுறோம், அந்த கவிதையை வெளிக்கொண்டு வர்றோம். அரசருக்காக எழுதுறோமா, அந்த அரசரை குழந்தையாக பாவிக்கிறோமா, அதை வெளியில் கொண்டு வரோம். அதான் இயம்புதல்னு சொல்லி அர்த்தம். பிள்ளைத்தமிழ் 10 பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு 10 பாடல் என 100 பாடல்களால் இது பாடப்படும். மொத்தம் எத்தனை பாடல்கள்? பிள்ளைத்தமிழ் 100 பாடல்களாக இது பாடுறாங்க. ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ் என 2 வகையாக பிரிக்கலாம் இது. சரியா? அடுத்து குமரகுருபரை பற்றி சொல்லியிருப்பாங்க. குமரகுருபருடைய காலம் பார்த்தீங்கன்னா 17வது எக்ஸாம்பிள ஸ்டேட்மெண்ட்டில் கூட கொஸ்டின்ஸ் வரலாம். குமரகுருபருடைய காலம் 17வது. இவர் தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர். தமிழ் மொழியாக இருக்கட்டும், வடமொழியாக இருக்கட்டும், இந்துஸ்தானி மொழிகள். அப்போ எந்தெந்த மொழிகளில் ஒரு புலமை பெற்றவர் குமரகுருபர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒருவேளை தமிழ், அதே மாதிரி தெலுங்கு, இந்துஸ்தானி அதில் புலமை பெற்றோம்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டாங்கன்னா தப்பாக எழுதக்கூடாது. சரியா? அது வந்து தவிர நம்மளுக்கு தமிழ், வடமொழி, இந்துஸ்தானியில் தான் அவர் புலமை மிக்கவர். அடுத்து என்னென்ன நூல் எழுதியிருக்காரு? கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணிக்கோவை முதலான நூல்கள் எழுதியிருக்கார். என்னென்ன எழுதியிருக்காரு? மீனாட்சி, ஃபஸ்ட்டு முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், குமரகுருபர் எழுதியிருக்கார். அடுத்து மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் சொல்லக்கூடியது இந்த குமரகுருபர் எழுதியிருப்பார். மதுரை கலம்பகம் சொல்லக்கூடியது இவர் எழுதியிருப்பார். நீதிநெறி விளக்கம் சொல்லக்கூடியது எழுதியிருப்பார். அடுத்து சகலகலா வள்ளிமாலைன்னு சொல்லக்கூடிய எழுதியிருப்பார். இதை தாண்டி கந்தர் கலிவன்பா அவர் தான் எழுதியிருக்காரு. திருவாரூர் மும்மணிக்கோவை இவர் தான் எழுதியிருக்கார். இப்போ இந்த நூல்கள் எது வேணாலும் கொடுத்தவங்களுக்கு தேர்வுகளில் கேட்கலாம். கந்தர் கலிவன்பா இயற்றியது யாரு? மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் இயற்றியது யாரு?
மதுரை கலம்பகம் இயற்றியது யாரு? சகலகலாவல்லி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்முனிக்கவை, இந்த நூல்கள்லாம் இயற்றியவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? இதை தாண்டி பாக்ஸ் தண்ணில் இன்னொன்று இருக்கும், இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள். எக்ஸாம்ல கேட்ட ஒரு கேள்வி, இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் என்னன்னு சொல்லி, காப்பு, செங்கீரை, தால், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. ரெண்டு பேருக்குமே வரும், காப்பு, செங்கீரை, தால், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. நீங்கள் நம்ம ஸ்கூல் படிக்கும் பொழுது இதெல்லாம் வச்சுருப்பாங்க, பழைய பாடத்திட்டத்துலையும் வச்சுருந்துருப்பாங்க. காப்பு, செங்கீரை, தால், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. அப்போ ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவம் என்ன, பெண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவம் என்ன, அதுவும் உங்களுக்கு தேர்வுகளில் கேட்கலாம். அதில் ஆண்பார் பிள்ளை தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கடைசி மூன்று புறவங்கள், அதாவது ஃபஸ்ட்டு ஏழு என்ன வரும், காப்பு, செங்கீரை, தால், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி அப்படின்னு சொல்லியிருக்கோம். சிற்றில் சிறுதேர் சிறுபறை, சிற்றில் சிறுபறை சிறுதேர்னு சொல்லியிருக்கா. இது மூணு பார்த்தீங்கன்னா ஆண்பால் பிள்ளை தமிழுக்கு இருக்கக்கூடியது. கலங்கு அம்மானை ஊசல் அப்படின்னு சொல்லக்கூடியது, கலங்கு அம்மானை ஊசல்னு சொல்லக்கூடியது பெண்பால் பிள்ளை தமிழுக்கு இருக்கக்கூடியது. கலங்கு அம்மானை ஊசல்னு சொல்லக்கூடியது யாருக்கு இருக்கக்கூடியது, பெண்பால் பிள்ளை தமிழுக்கு இருக்கக்கூடியது. அப்போ முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், அதை ஏற்றிருந்த குமரகுருபரர், பிள்ளைத்தமிழ்லாம் என்ன, பிள்ளைத்தமிழ் யாரை குழந்தைகளை பாவித்து பாடுவாங்க, சரியா? அதே மாதிரி ஆண்பார் பிள்ளை தமிழ், பெண்பார் பிள்ளை தமிழ் இருக்கு. குமரகுருபர் எந்த காலகட்டத்தைச் சேர்ந்தவர், 14ஆம் நூற்றாண்டு. இவர் எந்தெந்த மொழியில் வந்து புலமை மிக்கவர், தமிழ் மொழியில, அதே மாதிரி இந்துஸ்தானி மொழியில, வடமொழியில புலமை மிக்கவராக இருந்திருக்காரு. இவர் இயற்றிய நூல்கள் என்ன, இரு பாலருக்கும் பொதுவான பருவங்கள் என்ன, அதில் ஆண்பார் பிள்ளை தமிழுக்கான கடைசி மூன்று பருவங்கள் என்ன, பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கான கடைசி மூன்று புறவங்கள் என்ன, இது எல்லாமே இந்த பாக்ஸ் நன்றில் இருக்கு. ஓகே, அடுத்து நூல் சம்மந்தமாக தான், சரிங்களா? கம்பராமாயணம் சம்மந்தமாக இதில் பார்க்குற மாதிரி இருக்கும். சரியா? கம்பர் ராமனது வரலாற்றை தழுவி தமிழில் வழங்கிய ராமவதாரம் என பெயரிட்டார். கம்பர் தான் இயற்றிய ராமாயணத்திற்கு இட்ட பெயர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ராம அவதாரம் எக்ஸாம்பிள் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, தெருவுல நிறைய டைம் கேட்டிருக்காங்க. கம்பர் தனது நூலிற்கு இட்ட பெயர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க, ராமவதாரம். இது கம்பராமாயணம் என வழங்கப்படுகிறது, கம்பர் இயற்றியதால் அது கம்பராமாயணம் என்று வழங்கப்படுகிறது. இது எத்தனை காண்டங்கள் இருக்கு, 6 காண்டங்களை உடையது. மொத்தம் எத்தனை காண்டங்கள் இருக்கு, 6 காண்டங்களை உடையது. கம்பராமாயண பாடல்கள் சந்தனயமிக்கவை. எக்ஸாம்ல ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கம்பர் ரிலேட்டடாக கொடுத்துட்டு அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, கம்பராமாயண பாடல்கள் சந்தனயமிக்கவை, கரெக்டாக அதில் இருக்கிறது அப்படி தான் கேட்டிருந்தாங்க. அவற்றில் அலுவணர்ச்சி மிக்க சில கவிதைகள் பாடப்பகுதியாக அமைந்துடும், நம்முடைய பாடப்பகுதியில் அமைஞ்சிருக்கும், சரிங்களா? இதை நீங்கள் படிச்சுட்டு, இதை நீங்கள் பார்த்துட்டு பாடப்பகுதி கூட படிச்சிருப்பீங்க இந்நேரம், சரிங்களா? ஃபஸ்ட் இது தெரிஞ்சுக்கிறது. ஓகே, கம்பருக்கான பெயர்கள் என்ன சொல்கிறாங்க, கல்வியில் பெரியவர் கம்பர், கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும், கம்பன் வீட்டில் இருக்கக்கூடிய கட்டுத்தறி கூட கவிபாடும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான சிறப்பு முதுமொழிகளுக்குரியவர் தான் இந்த கம்பர். முக்கியமான சிறப்பு முதுமொழிக்கு உரியவர் தான் இந்த கம்பர். சோழ நாட்டு திருவள்ளந்தூரை சார்ந்தவர். இவர் எந்த நாட்டை சார்ந்தவர், சோழ நாட்டை திருவந்தூர். இது ஒரு டைம் ஸ்டேட்மெண்ட்ல கேட்டாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, சேர நாட்டை திருவள்ளந்தூரை சார்ந்தவன் சொல்லி இருந்துச்சு, அது தவறு. சேர நாட்டை சார்ந்த திருவள்ளந்தூரை சார்ந்தவன் சொல்லி கேட்டிருந்தாங்க, தவறு. சோழ நாட்டை சார்ந்த திருவள்ளந்தூரை சார்ந்தவர். அடுத்து திருவண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலார் ஆதரிக்கப்பட்டவர். இந்த கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்ல கேட்பாங்க, கம்பரை ஆதரித்த வள்ளல் யாருன்னு சொல்லி எக்ஸாம்ல கேட்பாங்க. யாரு, திருவண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல் தான் இவர் ஆதரவு தெரிவிச்சிருப்பார். திருவண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல் தான் ஆதரவு தெரிவிச்சிருப்பார். விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்று புகழப்பட்டவர். விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் என்று புகழப்பட்டவர் யார் என்று எக்ஸாம்ல கேட்கலாம். பாருங்க, எல்லாமே எக்ஸாமுக்கான கண்டென்ட், புகழப்பட்டவர். இவர் இயற்றிய நூல் என்ன, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், 7 எழுபது, சிலை 7 எழுபது முதலிய நூல்கள் இயற்றியவர். கடைசியாக குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்ததில் குரூப் ஃபோரில் ஒரு செட்டாப் போர்ஷனில் முதல் கேள்வியாகவே இதாக வந்தது. குரூப் ஃபோரில் ஒரு செட்டாப் போர்ஷனில் முதல் கேள்வியாகவே இதான் கேட்டிருந்தாங்க. என்னென்ன, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், 7 எழுபது, சிலை 7 எழுபது முதலிய நூல்களை இவர் எழுதியிருக்காரு. இப்போ கம்பர் ரிலேட்டடாக என்ன, ஒன்று ராமாவதாரம், அவர் இயற்றிய நூலுக்கு, ராமனுடைய வரலாற்றை கூறக்கூடிய நூலுக்கு ராமவதாரம் சொல்லி பேர் வைக்கிறாரு. அதில் மொத்தம் எத்தனை காண்டங்கள் இருக்குது, 6 காண்டங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். அடுத்து கல்வியில் பெரியவர் கம்பன் சொல்லுவோம், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் சொல்லுவோம். அடுத்து சோழ நாட்டை சேர்ந்த திருவள்ளந்தூரை சார்ந்தவர் தான் இந்த கம்பர். இவர் யார் ஆதரவு திருவிச்சா, சடையப்ப வள்ளல். சடையப்ப வள்ளல் தான் இவர் ஆதரவு, திருவண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல்னு சொல்லுவாங்க, அவர் தான் இவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. ரைட், அடுத்து நம்ம பார்க்கலாம் நூல்வெளி. சரியா? தக்கையின் மீது 4 கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பில்
பாய்ச்சல் எனும் கதை இடம்பெற்றுள்ளது. சா கந்தசாமி அவர் ரிலேட்டடாக சரிங்களா, பாய்ச்சல் என்னும் கதை, பாய்ச்சல் என்னும் கதையை இயற்றிருந்தது யார், இதன் ஆசிரியர் கந்தசாமி. அப்ப எப்படி கேட்பாங்க, பாய்ச்சல் என்னும் கதையை இயற்றியவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. கந்தசாமி. தக்கையின் மீது நான்கு கண்கள் சிறுகதை சரிங்களா, அந்த தொகு தக்கையின் மீது நான்கு கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பை இயற்றியவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க, அதுவும் சா கந்தசாமி. இவர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவர். எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் இந்த சா கந்தசாமி. இவர் எழுதிய சாயாவனம் புதினத்தால் எழுத்துலகில் புகழ் பெற்றவர். அப்ப இந்த கந்தசாமி எந்த புதினத்தால் எழுத்துலகில் புகழ் பெற்று விளங்கினார்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். கந்தசாமி எழுதிய எந்த நூலால் எழுத்துலகில் அவர் புகழ் பெற்றார் அப்படின்னா சாயாவனம் என்ற புதினம். ஓகே, விசாரணை கமிஷன் ரொம்ப முக்கியமானது. விசாரணை கமிஷன் எனும் புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருதை பெறுவார் சரிங்களா. அதாவது கந்தசாமியின் சாகித்ய அகாடமி எக்ஸாம்ல நிறைய இடம் கேட்டிருக்காங்க, சரியா. அதாவது கந்தசாமியுடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க, அது விசாரணை கமிஷன். ஓகேவா, சுடுமண் சிலைகள் என்ற குறும்படத்திற்கு அனைத்துலக விருதையும் பெற்றுள்ளார். அனைத்துலக விருது அப்ப எதன் மூலியமா இவர் எழுத்துலகில் புகழ் பெற்றார், சாயாவனம். எதற்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கினார், விசாரணை கமிஷன். அதே மாதிரி எந்த குறும்படத்திற்கு அனைத்துலக விருது வாங்கினார், சுடுமண் சிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு. சரியா, 150 மேற்பட்ட சிறுகதைகள், எத்தனை 150 மேற்பட்ட சின்ன சின்ன கதைகள் எழுதுறாரு. 11 மேற்பட்ட புதினங்களையும் எழுதியிருக்கார், 11 மேற்பட்ட புதினங்களையும் எழுதியிருக்காரு. அடுத்து தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி முதலியவை இவர் எழுதிய புதினங்களுள் சில சரிங்களா. எக்ஸாம்ல கேட்கலாம், தொலைந்து போனவர்கள், மேட்ச் த ஃபாலோயிங் கூட கேட்கலாம். சூரிய வம்சம், சூரியோதயம்னா வேற சரிங்களா, சூரிய வம்சம். அடுத்து சாந்தகுமாரி, இதெல்லாம் எழுதினாரு இந்த கந்தசாமி தான் எழுதியிருக்காரு. ஓகே, அடுத்து திணையும் பொழுதும், இது பாக்ஸ் கன்னட தானே, இது கண்டிப்பா நீங்க படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் உங்களுக்காக காட்டுறேன், கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதாவது இந்த ஐந்து வகையான திணைகள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க, முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள், மூன்றாக கொடுத்துருப்பாங்க. முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள், முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்னு சொல்லி மூணாக கொடுத்துருப்பாங்க சரியா. அப்போ இதில் இருந்து கேள்விகள் கட்டாயம் கேட்பாங்க சரிங்களா. தெய்வமாக இருக்கட்டும், நிலமும் பொழுதும் இருக்கட்டும், அதான் முதற்பொருள்னு சொல்லுவாங்க. அடுத்து கருப்பொருள் பொறுத்தளவில் முக்கியமான தெய்வம் என்ன, அவங்க மக்கள் எப்படி கூப்பிட்றாங்க, அவங்களுக்கான தொழில் என்ன, அவங்களுக்கான பண் என்ன, அதில் இருக்கக்கூடிய மலர்கள் என்னென்ன மலர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரியா. அடுத்து உரிப்பொருள் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும் சரிங்களா. புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் யாருக்கு வரும், இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், காத்திருத்தல் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் யாருக்கு வரும், ஊடலும் ஊடல் நிமித்தமும் யாருக்கு வரும் சரியா. இந்த மாதிரி தான் எக்ஸாமில் கேட்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு முதற் பொருள்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய பாக்ஸ் தண்ணி எல்லாமே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எல்லாமே படிச்சுக்கிறோம் சரியா. அதில் பெரும்பொழுது, சிறுபொழுது அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. கார், குளிர், முன்பணி, பின்பணி, இளவேனில், முதுவேனில் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. அப்போ இந்த பெரும்பொழுதுகளில் குறிஞ்சி நிலத்திற்கான பெரும்பொழுது குளிர்காலமும் முன்மணி காலமும், குளிர்காலமும் முன்மணி காலமும் தான் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நிலத்திற்கான பெரும்பொழுதாக இருக்கும். அந்த குறிஞ்சி நிலத்திற்கான சிறுபொழுது பார்த்தீங்கன்னா யாமம், சாமம்னு சொல்லுவாங்க, சாமத்தில் போகிறதம்னு சொல்லுவாங்க, சாமத்தில் வெளியில் போகிறதுன்னு சொல்லுவாங்க. யாமம் தான் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நிலத்திற்கான சிறுபொழுதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து கார்காலம், முல்லைக்கு பார்த்தீங்கன்னா கார், முல்லை கார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுருக்கேன். காட்டில் கார் ஓட்டிட்டு போகிறேன், காட்டில் கார் ஓட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சரிங்களா. சாயந்தரம் சரிங்களா, காடுனா முல்லை சரிங்களா, முல்லை நிலம், காடும் காடு சார்ந்த இடமும் சரிங்களா. அந்த காட்டில் மாலை நேரத்தில் கார் ஓட்டிக்கிட்டு போகிறேன் அவ்வளோதான் சரிங்களா. அடுத்து மருதம் நிலத்தை பொறுத்தளவும் சரி, நெய்தல் நிலத்தை பொறுத்தளவும் சரி, ஆறு பெரும்பொழுதுகள், இதுவும் ஆறு பெரும்பொழுதுகள் சரிங்களா. கார், குளிர், முன்பணி, பின்மணி, இளவேனில், முதுவேனில் எல்லாமே வரும் இதுக்கு, இதுக்கும் எல்லாமே பெரும்பொழுது தான் நெய்தல் தனிக்கும் சரிங்களா. ஆனால் மருத நிலத்தில் காலையில் எழுந்திரிச்சு படித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ வைகரை தமிழ், வைகரை கணிதம் அப்படின்னா அவங்களுக்கு போயிட்டு இருக்கல, இப்போ வைகரை அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா மருத நிலத்துக்கானது. இப்படி அவளுக்கான சிறுபொழுது, அந்த சிறுபொழுதை நல்லா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், யூஸ் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி வைகரின்னு சொல்லக்கூடியது. அடுத்து நெய்தல் பொறுத்தல உள்ள ஏற்பாடு சரிங்களா, நெய்தல் பொறுத்தல உள்ள அந்த கொஞ்ச நேரம் சூரியன் மறைய போது அதுக்குள்ளே நம்ம கடலுக்குள்ளே போயிடணும், ரொம்ப தூரம் போயிடணும், அப்புறம் உங்களுக்கு வெளிச்சம் இருக்காது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. ஏற்பாடு, சூரியன் மறையும் நேரம்னு சொல்லுவாங்க ஏற்பாடுன்னு சொல்லக்கூடியது. பாலை நிலத்தை பொறுத்தல உள்ள இளவேனில், முதுவேனில், பின்பணி, இது மூன்றுமே பெரும்பொழுதுகளாக இருக்கும்
இதற்கான சிறுபொழுது நண்பகல். பால் நிலத்தில் நண்பகல் அதிகமான வெயிலுங்க, வெயில் வந்துடும், அந்த வெயில் வர்றதுக்குள்ளே நம்ம தனியாக போயிடுவோம், அந்த வெயிலில் வந்து வெளியில் போகக்கூடாது பால் நிலத்தில், சரிங்களா? மணல் பகுதி தானே, மணல் பகுதியில் அதிக அளவில் சூடும், அதனால் கால் துடிக்கும், துடிப்பறை அப்படின்னு சொல்லி கூட ஞாபகம் வச்சுக்கிற சொல்லியிருப்பேன், அவளுக்கான பறை, சரியா? அப்போ இதுதான் இந்த ஐந்திணைகளுக்கான பெரும்பொழுது என்ன, சிறுபொழுது என்ன, தேர்வுகளில் கட்டாயம் கேட்கலாம், சரிங்களா? மருதளத்திற்கான சிறுபொழுது என்ன வைகரி, நெய்தலுக்கான சிறுபொழுது என்ன ஏற்பாடு, முல்லைக்கான சிறுபொழுது என்ன மாலை, அப்போ யாமம் எது வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்கலாம், பெரும்பொழுது யாருக்கு வரும்னு சொல்லி கேட்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு கருப்பொருள் உரிப்பொருள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து உங்களுக்கு தேர்வுகளில் கேள்விகள் கட்டாயம் கேட்பாங்க, சரியா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், அதே மாதிரி 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கனண்டு அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் நம்ம பார்த்தோம், சரியா? கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நோட்ஸ் எடுத்து படிக்கணும், சரிங்களா? மார்க்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ரிப்பீட்டடாக எதனா கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, எப்படினா கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, அடுத்து எப்படி கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிக்கணும், சரியா? இதே போன்ற மற்றொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, நன்றி.